பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடிச்ச வித்திருக்காப்பு. அனைவருக்கும் வணக்கம். கோபுரம் TV.com நேயர்களுக்கு மனப்பூர்வமான ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே பகவத்கீதை தெரியும். நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம், சொல்ல கேட்டிருக்கிறோம், படிக்க கேட்டிருக்கிறோம், ஒலி நாடாவின் மூலமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் உத்தவர் கீதை உங்களுக்கு தெரியுமா? பகவான் கண்ணன் உலகத்தில் சகல ஜீவராசிகளும் எப்படி வாழ வேண்டும், எது இருந்தால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில், இதை கண்ணன் சொல்லியிருக்கிறான். அது உத்தவருக்கு சொல்லப்பட்ட கீதை, உத்தவர் கீதைன்னு சொல்லுவாங்க. பகவான் கண்ணனுடைய தேரோட்டியாக இருந்தவர் உத்தவர். கண்ணனுடைய அவதார காலம் நிறைவேற்றது. கண்ணன் எதற்காக பூமிக்கு வந்தாரோ அந்த வேலையெல்லாம் சுலபமாக முடிஞ்சிச்சு, சுபமாக முடிந்தது. கண்ணன் வைகுந்தம் செல்ல கிளம்புறார். அப்போ உத்தவரை பார்த்து கேட்குறார், உத்தவரே, எல்லோரும் எங்கிட்ட நிறைய வரங்களை கேட்டிருக்காங்க, நிறைய கேட்டு வாங்கி இருக்கிறார்கள். எனக்கு தேரோட்டியாக இருந்த உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கவில்லை. என்னிடம் கேட்பதற்கு ஏதாவது கேள்வி உண்டா? பகவான் கண்ணன் இந்த கேள்வியை உத்தவரை பார்த்து கேட்குறார். உத்தவர் சொல்கிறாரு, கண்ணா, நான் மட்டுமல்ல, இந்த உலகமே உன்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றை நான் கேட்க வேண்டும். கண்ணா, உலகமே கேட்கணும்னு ஆசைப்படுது உன்னை பார்த்து, அந்த கேள்வியை நான் கேட்குறேன். அதே மந்தகாச புன்னகை, மயில் பீலி மகுடத்தில் அசைய கண்ணன் சொல்கிறான், கேளு முத்தவரை, நீங்கள் கேட்கும் பொழுது இந்த கேள்விக்கும் பதில் நானாகத்தான் இருப்பேன். இந்த பதில் உலக மக்கள் அத்தனை பேரையும் உங்கள் வாயிலாக போய் சேரட்டும். கண்ணன் சொல்லியாச்சு, கண்ணா, நீ வாழ சொன்ன விதம் வேறு, நீ வாழ்ந்து காட்டிய விதம் வேறு. உத்தவர் சொன்ன வார்த்தை, கண்ணா, நீ இப்படித்தான் வாழ வேண்டும்னு சொல்ற, ஆனா நீ அப்படி வாழலையே கண்ணா, உன்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இல்லையே. இது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, கண்ணா, ஆபத் பாந்தவன் என்பவன் யார், உத்தம நண்பன் என்பவன் யார்? ஆபத் பாந்தவன் என்பவன் கண்ணன் சொல்ற வார்த்தை. ஆபத் பாந்தவன் என்பவன் ஆபத்து காலத்தில் வந்து உதவி செய்பவன். ஆபத் பாந்தவன் சரி, உத்தம நண்பன் கேட்காமலேயே அவனுக்கு துன்பம் நேரும் பொழுது வந்து உதவி செய்கிறவன் உத்தம நண்பன். நீ உத்தம நண்பனா, நீ ஆபத் பாந்தவனா? இந்த கேள்வியை யார் கேட்டாங்க? கண்ணனை பார்த்து. உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறார், எதை வைத்து சொல்கிறாய்? கண்ணன் கேட்கிறார். உத்தவர் சொல்கிறார், கண்ணா, மகாபாரத போர் நடக்கும் என்று உனக்கு தெரியும், அதன் சூத்திரதாரி நீதான். மகாபாரத போர் நடக்கும் என்று தெரியும், அந்த மகாபாரதக்கு போருக்கு காரணமாக இருக்கின்ற பகடை உருட்டக்கூடிய அந்த விளையாட்டும் உனக்கு தெரியும். நீ மகாபாரத போரை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் என்றால், தடுத்திருக்கலாம் என்று நீ நினைத்திருந்தால் அந்த பகடை உருட்டுவதை நீ நிறுத்தியிருக்கலாம். அதை நீ செய்யவில்லை. அடுத்ததாக அந்த பகடையை கையில் எடுக்கும் பொழுது முதல் முதலாக தன்னுடைய நாட்டை வைத்து ஆடினானே தர்மன். நாடு அவனுக்கு வரும்படி பகடையை விழ வைத்திருக்கலாம், வெற்றி அவனுக்கு சேரும்படி வைத்திருக்கலாம், அதையும் நீ செய்யவில்லை. அவன் தம்பிகளை பணையமாக வைத்து ஆடினானே, அப்பொழுது நீ அவனுக்கு உதவி செய்திருக்கலாம், அப்பொழுதும் நீ செய்யவில்லை. பாஞ்சால நாட்டின் தவப்பயனை திரௌபதியை வைத்து ஆடினான் அல்லவா, அப்பொழுது நீ பகடை அவனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம், அப்பொழுதும் நீ செய்யவில்லை. அனைத்தும் இதே மாய புன்னகையுடன் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு கடைசியாக உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாயே, உன்னை எப்படி ஆபத்து காலத்தில் உதவி செய்யக்கூடிய நண்பன் என்று மற்றவர்கள் சொல்வது? இந்த கேள்வி நான் மட்டும் கேட்கவில்லை கண்ணா, உலக மக்கள் அத்தனை பேரும் இந்த கேள்வி உன்னை பார்த்து கேட்பதற்காக இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை, ஒரு செயலை, ஒரு வெற்றியை செய்ய வேண்டும் என்பதற்காக நீ அனைத்து கபட நாடகங்களையும் ஆடக்கூடிய ஒருவனாக இருக்கிறாய் கண்ணா என்று உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறார். இதே கேள்வி நமக்குள்ளும் ஓடுகிறது அல்லவா? மகாபாரத போர் நடக்கணும் தெரியும், மகாபாரத போர் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பகடையும் தெரியும், இதையெல்லாம் தாண்டித்தானே மகாபாரத போர் நடந்தது, அப்போ ஏன் கண்ணன் இவ்வளவு தூரம் வந்து உதவி செய்யலை? இந்த கேள்வி கேட்டது கண்ணன் அதற்கு
மிக அழகாக. அதே மந்தகாச புன்னகை முகத்தில் தவள பதில் சொல்கிறான் உத்தவரை பார்த்து, உத்தவரே, வாழ்க்கையில் வீரம் மட்டும் போதாது, வாழ்க்கையில் ஜெயிக்க விவேகம் வேண்டும். தர்மன் பகடையை கைகளில் எடுத்தான். பகடையை கைகளில் எடுக்கும் பொழுதே இது தவறு என்று அவனுடைய உள் மனது சொல்லியது. அப்பொழுது தவறு செய்கிறோம் என்ற உறுத்தலின் காரணமாக சொன்னான், இது கண்ணனுக்கு தெரியக்கூடாது நான் ஆடக்கூடிய பகடை என்று. முதல் கட்டு எனக்கு அங்கு போடப்பட்டது. கண்ணனுக்கு தெரியக்கூடாது என்று அவன் சொல்லும் பொழுது முதல் கட்டு எனக்கு போடப்பட்டது. அடுத்ததாக பகடையை எடுத்தான் அல்லவா, பகடையை எடுத்து உருட்டும் பொழுது துரியோதனன் சொன்னான், பணயத்தை நான் வைக்கிறேன், பகடையை என் மாமன் சகுனி உருட்டுவான் என்று. அங்கு துரியோதனன் ஜெயித்துக் கொண்டான். அப்பொழுதாவது இந்த தர்மன் விழித்திருக்க வேண்டும், தர்மன் சொல்லி இருக்க வேண்டும், பணயத்தை நான் வைக்கிறேன், பகடையை என் மைத்துனன் கண்ணன் உருட்டுவான் என்று சொல்லி இருந்தால் வெற்றி அவர்களுக்கு சேர்ந்திருக்கும். தர்மனுக்கு விவேகம் அந்த இடத்தில் இல்லை. இரண்டாவது கட்டு முழுமையாக எனக்கு அங்கு போடப்பட்டது. இப்பொழுது நான் யார் பக்கம் நிற்பது, நீ யோசித்து சொல் என்று உத்தவரை பார்த்து கண்ணன் சொன்னதாக ஒரு அருமையான கதை ஒன்று வரும். ஆம், வாழ்க்கையில் ஜெயிக்க விவேகம் வேண்டும். அது கடவுளே வந்து நமக்கு கருணை செய்வதாக இருந்தாலும் கூட நம்முடைய முயற்சி, அந்த முயற்சியை அடைவதற்கான வழி, அந்த வழியில் நாம் செல்லக்கூடிய பாதை நேர் வழியாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் வெற்றியை தேடிக்கொள்ள கடவுளை துணைக்கு அழைக்கக்கூடாது என்று சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யூடியூப் உலகத்தில் பக்தி கன்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.